ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ். ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை கவர் பண்ணக்கூடிய வீடியோ சீரீஸ் தான் இது. இந்த வீடியோ சீரீஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, எஸ்பெஷலி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸை மெயின் சப்ஜெக்டாக வச்சுருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சீரீஸில், இந்த ப்ரெசன்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலார் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். சோலார் சிஸ்டம், இந்த சோலார் சிஸ்டம் எப்படி உருவானுச்சுன்றதை நம்ம பிக் பேங் தியரியிலே பார்த்துருந்தோம். ஸோ ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததோடைய விளைவாக நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுடைய யூனிவர்ஸில் ஃபார்ம் ஆனுச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுடைய ஸ்டாராக இருக்கக்கூடிய சன். ஓகேவா? ஸோ சன்னுடைய கிராவிடேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்னால என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் அதனுடைய சிஸ்டத்துக்குள்ளார இருக்குதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, 9 பிளானட்ஸ்ன்னு முன்னாடி இருந்தது, இப்போ ஆக்சுவலாக 2006 அப்புறம் 8 பிளானட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனு சொல்லக்கூடிய 8 பிளானட்ஸ், அதாவது கிரேட்டர் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 8 பிளானட்ஸ் இருந்தது, சரிங்களா? ஸோ இந்த பிளானட்ஸ் இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸும் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் ஒரு அங்கமாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினைட் ஷேப் அட்டைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் மாஸும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். பட் இந்த ஆஸ்டராய்ட் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிளானட்ஸ் இருக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸுக்கும் மற்ற இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆஸ்டராய்ட்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, அந்த பிளானட்ஸை என்னென்ன வகையில் பிரிக்கிறாங்க, என்னென்ன குரூப்பிங் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 8 பிளானட்ஸ்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 8 பிளானட்ஸை ரெண்டு குரூப்பிங்காக பிரிக்கிறாங்க, இன்னர் பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அல்லது அவுட்டர் பிளானட்ஸ் அல்லது ஜோவியன் பிளானட்ஸ்னு பிரிக்கிறாங்க. இந்த குரூப்பிங்கை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்னுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ், அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இந்த 4 பிளானட்டும் சன்னுக்கும் இந்த ஆஸ்டராய்ட் பெல்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்குது. ஸோ இந்த 4 பிளானட்ஸுமே, ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ், தட் இஸ் பிட்வீன் சன் அண்ட் ஆஸ்டராய்ட் பெல்ட்டை, இன்னர் பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்லுவோம், அதை தாண்டி இருக்கிறது ஆஸ்டராய்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூனை நம்ம வந்து ஜோவியன் பிளானட்ஸ் அல்லது கேசியஸ் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த ரெண்டு குரூப்பிங்க்கும் என்ன ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃப்ரென்சஸ்ன்றதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 4 பிளானட்ஸ், அதாவது இன்னர் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸும் சன்னுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. அப்போ சன்னுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குன்னா என்ன அர்த்தம்? சன்னுடைய சோலார் ஃப்ளார்ஸும் சன்னுடைய சோலார் வின்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அது மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது சன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த 4 பிளானட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்சர் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸை மட்டும் தான் அதனால் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிக் பேங் தியரியோடைய விளைவாக ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அததுக்குன்னு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸை பேஸ் பண்ணி ஒவ்வொன்று ஒரு ஒரு ஷேப்பில் அட்டைன் பண்ணுச்சுன்றதை பார்த்தோமா? ஸோ அதனுடைய விளைவாக தான் நம்மளுக்கு ஸ்டார்ஸே உருவானுச்சுன்றதை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கேசியஸ் மாலிக்குலோ அல்லது ராக் மெட்டீரியலோ, அது தன்னுடைய கிராவிடேஷனல் புல்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஷேப் அட்டைன் பண்ணுச்சுன்னா அதை தான் பிளானட்ஸ்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த பிளானட்ஸ் எல்லாமே, சன்னுக்கு க்ளோஸராக இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் எல்லாமே இந்த சோலார் வின்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஹையராக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப டென்சர் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸும் மினரல்ஸ் மட்டும்தான் அந்த பிளானட்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த விதமான கேசியஸ் மெட்டீரியல்னாலையும் அதனால் தக்க வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த பிளானட்ஸோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட சன்னுடைய சோலார் வின்ஸோடைய சோலார் ஃப்ளார்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸ்னால தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப சைஸ் லெவலில் ரொம்ப ஸ்மாலராகவும் இருக்கும். இதே சன்னுடைய சோலார் வின்ஸோ அல்லது சன்னுடைய சோலார் ஃப்ளார்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய அடுத்த 4 பிளானட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜர் சைஸாக இருக்கும். அந்த லார்ஜர் சைஸுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேசியஸ் மாலிக்குல் அதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தன்னோட கிராவிடேஷனல் புள்ளிக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல், அதாவது ரொம்ப நிறைய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலிமா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிக்குல்ஸும் தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய
பவர் அந்த பிளானட்ஸ்க்கு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய மெர்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். அதே சமயத்தில் தே ஆர் மேட் அப் ஆஃப் ஹார்ட் அண்டு ராக் மெட்டீரியல்ஸாக இருக்குன்றதை பார்த்துருந்தோம். இதே இந்த ஹார்ட் அண்ட் ராக் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் நிறைய கேசியஸ் மெட்டீரியல்ஸ்னாலையும் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் லெவலில் ரொம்ப லார்ஜராக இருக்கும். அதே சமயத்தில் கேசியஸ் மாலிகூல்ஸ், எஸ்பெஷலி ஹைட்ரஜன், ஹீலியம், அமோனியா இந்த மாதிரி சொல்லக்கூடிய கேசியஸ் மாலிகூல்னால ஃபார்ம் ஆனதாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த சோலார் விண்ட்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளார பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர் பிளானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கிராவிடேஷனல் புல்லோடைய இன்டென்சிட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோடைய நேச்சுரல் சேட்டலைட்டு நம்ம மூன் சொல்கிறோமா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டும் அதனுடைய இண்டிவிஜுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேச்சுரல் சேட்டலைட்டும் வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால அதனால் ஒன்று சேட்டலைட்ஸே இல்லாமல் போகும், அப்படி இல்லையா ரொம்ப குறைவான சேட்டலைட்ஸாக இருக்கும். அதே இந்த நாலு பிளானட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸை அட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் ஜூபிட்டராக இருக்கட்டும், சேட்டனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இன்னர் பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி எந்த விதமான ரிங் ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் பண்ணாது. ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா அது தன்னைத்தானே சுழல்றது மூலிமா, ரொட்டேட் பண்ணுறது மூலிமா தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிகூல்ஸோ அல்லது ஐஸ் பார்ட்டிகல்ஸோ இதையும் சேர்த்து தன்னுடைய ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே சோலார் ஃப்ளார்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எந்த விதமான ரிங்ஸும் ஃபார்ம் ஆகாது. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா கேசியஸ் பிளானட்ஸ் அல்லது ஜோவியன் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய லாஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிங் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கும். அது எஸ்பெஷலி சேட்டனுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா சேட்டனை சுற்றி ஒரு மெக்னிஃபிசன்ட் ஒரு மாஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஆஸ்டராய்ட் பெல்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோர் பிளானட்ஸும் ஆஸ்டராய்ட் பெல்ட்டுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஃபோர் பிளானட்ஸும் ரெண்டு குரூப்பிங்காக பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டு குரூப்பிங்க்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சுரல் டிஃப்ரென்சஸ் இது இதெல்லாம் தான், ஓகேவா? ஸோ இப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சன்னுக்கு ஃபஸ்ட்டு க்ளோசஸ்ட் பிளானட்டாக இருக்கக்கூடிய மெர்க்குரிக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரி தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் பிளானட்டும் அதே சமயத்தில் க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன். ஏன் ஸ்மாலஸ்ட் பிளானட்? ஏன்னா சோலார் விண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதனால் ரொம்ப டென்சர் அல்லது ரொம்ப ராக் பார்ட்டிகல்ஸை மட்டும் தான் தன்னை நோக்கி வச்சுக்க முடியும். வேறு எந்த விதமான கேசியஸ் மாலிகூல்ஸ் அதை நோக்கி அட்டைன் பண்ண முடியாது. அதனால் ஸ்மாலஸ்ட் பிளானட்டும் அதுதான், க்ளோசஸ்ட் டு தி சன்னும் அதே பிளானட் தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்டும் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு பேர் ரொட்டேஷன் சொல்லுவோம், சூரியனை சுற்றி வரதுக்கு பேர் ரெவல்யூஷன் சொல்லுவோம். அப்படி சுற்றி வர்றது வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருன்றது தான் எல்லா பிளானட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ். ஸோ இந்த மெர்குரி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குன்னு கேட்டிங்கன்னா 59 days எடுத்துக்கும், சரிங்களா? இதே வந்து சூரியனை சுற்றி வர்றது, ஏன்னா க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன்னாக இருக்கிறதுனால அதுதான் சீக்கிரம் சூரியனை சுற்றி வந்துடும். அதனால தான் லீஸ்ட்டு ரெவல்யூஷனரி பீரியட் எந்த பிளானட்னு கேட்டாங்கன்னா மெர்குரியை சொல்லலாம். எவ்வளோ நாளில் சூரியனை சுற்றி வந்துடும் பார்த்தீங்கன்னா 88 days சுற்றி வந்துடும். இதே வந்து எர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து சூரியனை சுற்றி வரதுக்கு நம்ம 365 days சொல்கிறோமா, ஆனால் இந்த மெர்குரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் டு தி சன்னாக இருக்கிறதுனால 88 days சுற்றி வந்துடும். ஸோ லீஸ்ட் ரெவல்யூஷனரி பீரியட் எடுத்துக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்குரியை சொல்லலாம். ஸோ மெர்குரிக்கு அடுத்தது செகண்ட் க்ளோசஸ்ட்டாக இருக்கிறது வீனஸ், ஓகேவா? இந்த வீனஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீன ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ்ன்னு சொல்லணும் தெரியுங்களா, இன்னர் பிளானட்ஸ். அந்த இன்னர் பிளானட்ஸில் கிட்டத்தட்ட எர்த்தோட ஷேப்புக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா வீனஸ், ஓகேவா? அதே மாதிரி சன்னுக்கு க்ளோசஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டால் மெர்குரி, அதே எர்த்துக்கு க்ளோசஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா வீனஸ். ஸோ அதனால தான் வீனஸ் வந்து நியரஸ்ட் டு தி எர்த்துன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எர்த்தோடைய ட்வின்னு சொல்லுவாங்க. ட்வின்னு இங்கே என்ன சென்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரே ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அது வந்து எர்த்து மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த வீனஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இதுதான் பிரைட்டஸ்ட் பிளானட், அதே சமயத்தில் ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன் இது இதனுடைய இந்த பிளானட் வந்து ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்குதுன்னா இந்த வீனஸோடைய அட்மாஸ்பியரில் 98% வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒன் ஆஃப் தி க்ரீன்ஹவுஸ் கேஸ், ஓகேவா? க்ரீன்ஹவுஸ் கேஸஸோடைய பர்சன்டேஜ் என்ன பிளானட்டில் அதிகமாக இருக்கோ அதை சார்ந்து அந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் ஈவன் தோ மெர்குரி வந்து க்ளோசஸ்ட் டு தி சன்னாக இருந்தாலும்
வீனஸ் தான் சோலார் சிஸ்டத்துலேயே ஹாட்டஸ்ட் பிளானட், அதே சமயத்தில் பிரைட்டஸ்ட் பிளானட். ஓகேவா? ஸோ இது பிரைட்டஸ்ட் பிளானட்டாக இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு ஒரு நிக்னேம் சொல்லுவாங்க, மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வீனஸோட இன்னொரு நிக்னேம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார். இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மெர்குரி மாதிரியே எல்லா பிளானட்ஸும் கிட்டத்தட்ட 8 பிளானட்டில் 6 பிளானட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் ரொட்டேட் ஆகும். எர்த்தும் சேர்த்து வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷனை தான் ரொட்டேட் ஆகும். ஆனால் வீனஸும் வீனஸோடு சேர்த்து யுரேனஸ் மட்டும்தான் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் ஆகும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? வீனஸ் மட்டும்தான் ரொட்டேட்ஸ் இன் ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். அந்த ரொட்டேஷனுக்கே அது எடுத்துக்க வேண்டிய நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 243 டேஸ். ஓகேவா? தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்குது. இதே வந்து எர்த்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்திலே சுற்றி வந்துடும். வீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 243 நாள் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்குது. அதனால தான் இது மோஸ்ட்லி டே டைமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த ஒரு காரணத்தினாலும் இதை வந்து மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி வீனஸ்க்கு என்னென்னா, எல்லா பிளானட்ஸுமே தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு குறைஞ்ச டைம் எடுத்துக்கும், ஆனால் சூரியனை சுற்றி வரதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். ஆனால் இருக்கக்கூடிய 8 பிளானட்லேயே ஒரே பிளானட்டு சூரியனை சுற்றி வர நேரத்தை விட தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் வந்து 225 டேஸ்லேயே சூரியனை சுற்றி வந்துடும், ஆனால் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 243 டேஸ் எடுத்துக்கும். ஸோ விச் இஸ் தி ஒன்லி பிளானட் விச் ஹேஸ் லார்ஜர் ரொட்டேஷனல் பீரியட் தேன் இட்ஸ் ரெவல்யூஷனரி பீரியட்னு கேட்டிங்கன்னா வீனஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய வீனஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்தது வீனஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய தேர்டு க்ளோசஸ்ட் பிளானட் டு தி சன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்து தான், சரிங்களா? ஸோ எர்த்தில் மட்டும்தான் நம்ம வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் 2/3 வந்து வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால தான் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்லேயே நம்மளுடைய பிளானட்டை மட்டும் ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த வாட்டரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால அதே மாதிரி நம்மளுடைய அட்மாஸ்பியரில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஏர் மாலிகூல்ஸ் எல்லாமே கரெக்டான காம்போசிஷனில் இருக்கிறதுனால தான் இருக்கக்கூடிய 8 பிளானட்லேயே இப்போ ப்ரெசென்ட்டாக லிவிங் பீயிங்ஸ் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரே பிளானட் நம்மளுடைய எர்த்து மட்டும் தான். ஸோ அதனால தான் இதை வந்து லிவிங் பிளானட்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி எல்லா பிளானட்டும் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்மளுடைய எர்த்தும் வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் ரொட்டேட் ஆகும், எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ். ஸோ தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எர்த்து எடுத்துக்க வேண்டிய டைம் எவ்வளோ? 24 ஹவர்ஸ். ஓகேவா? இதே சூரியனை சுற்றி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ரெவல்யூஷனுக்கு அது எடுத்துக்க வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு பிளானட்டுமே மெர்குரியும் சரி வீனஸும் சரி ரொம்ப க்ளோஸர் டு சன்னாக இருக்கிறதுனால அதுக்குன்னு இண்டிவிஜுவலான நேச்சுரல் சேட்டலைட் எதுவுமே கிடையாது. ஸோ தேர்டு பிளானட்டுன்னு சொல்லக்கூடிய சன் எர்த்தில் இருந்து தான் நம்மளுக்கு நேச்சுரல் சேட்டலைட்டே இருக்குது. ஸோ அப்போ எர்த்துக்கும் ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான் இருக்குது. அது எந்த சேட்டலைட்னா நம்மளுடைய நிலவுன்னு சொல்லக்கூடிய மூன். ஓகேவா? மூன் இஸ் தி ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த். ஓகேவா? ஸோ மூணுக்கு அடுத்து ஃபோர்த்து க்ளோசஸ்ட் பிளானட்டாக இருக்கிறது மார்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மார்ஸுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தை எப்படி வாட்டர் அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ப்ளூ பிளானட்னு சொல்கிறோமோ, மார்ஸோடைய சர்ஃபேஸில் அயன் ஆக்சைடு அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு அடுத்தது வாழ்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் மார்ஸில் போயிட்டுருக்கு, சரிங்களா? என்ன எதனால் அந்த ரிசர்ச் போயிட்டுருக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் வாட்டர் மாலிகூல்ஸை ஃப்ரோசன் ஃபார்மில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் அங்கே உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாமா அப்படின்றத பற்றின ரிசர்ச்சஸ் நிறையா போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ மார்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே ரொம்ப முக்கியமான பிளானட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி ஒரே நேச்சுரல் சேட்டலைட் இருக்கோ, அதே மாதிரி மார்ஸுக்கு ரெண்டே ரெண்டு நேச்சுரல் சேட்டலைட் தான் இருக்குது. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோபோஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமோஸ். இது ரெண்டு மட்டும்தான் நேச்சுரல் சேட்டலைட்டு மார்ஸுக்கு இருக்குது, சரிங்களா? எர்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இது ரொட்டேஷன் பீரியட் எடுத்துக்கும். இதுவும் வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் ரொட்டேட் ஆகும், ஆனால் எடுத்துக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் + 37 மினிட்ஸ். எர்த்தை விட கொஞ்சம் ஸ்லோவராக ரொட்டேட் ஆகும், சரிங்களா? இதே வந்து மார்ஸ் வந்து சூரியனை சுற்றி வரதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 687 டேஸ். ஓகேவா? ஸோ ரெவல்யூஷனரி பீரியட் ஆஃப் மார்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 687 டேஸ். ஓகேவா? ஸோ இது நாளும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய இன்னர் பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னா விச் இஸ் மேடப் ஆஃப் ராக்கி சர்ஃபேஸ்னால அது வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது ஆஸ்டராய்ட் பெல்ட்டுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஃபோர் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய ஜோவியன் பிளானட்ஸ் அல்லது கேசியஸ் பிளானட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஜோவியன் பிளானட்ஸ் அல்லது கேசியஸ் பிளானட்ஸில் ஃபஸ்ட்டு முக்கியமான பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர் தான் இருக்கிறதுலே நம்மளுடைய 8 பிளானட்லேயே லார்ஜஸ்ட் பிளானட். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாலிகூல்ஸ் இருக்கும். அதனால தான் இதை வந்து லார்ஜஸ்ட் பிளானட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் கேசியஸ் பிளானட் நம்ம சொன்னதுனால இதில் எந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியம் கேசஸ் தான் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வச்சுருக்கக்கூடிய பிளானட்டும்
ஜூபிட்டர் தான். ஸோ இப்போ அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 79 சேட்டலைட்ஸ் அதுக்கு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதில் அதனுடைய லார்ஜஸ்ட் சேட்டலைட் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னிமேட். ஓகேவா? ஸோ கன்னிமேடுன்றது லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆஃப் தி ஜூபிட்டர். அதே மாதிரி இது லார்ஜஸ்ட் சேட்டலைட் ஆஃப் தி என்டையர் சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிமேடோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரின்ற பிளானட்டை விட இதனோட சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈவன் தோ லார்ஜஸ்ட் பிளானட்டாக இருந்தாலுமே தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு மிக குறைந்த எடுத்துக்கக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர் தான். ஸோ லீஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தையே தன்னைத்தானே சுற்றி முடிச்சிடும். ஈவன் எர்த்தே வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கும். ஆனால் இவ்வளோ லார்ஜஸ்ட் சைஸாக இருக்கக்கூடிய ஜூபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்துலேயே சுற்றி முடிச்சிடும். ஸோ லீஸ்ட்டு ரெவல்யூஷனரி பீரியட் எடுத்துக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி. இதே லீஸ்ட்டு ரொட்டேஷனல் பீரியட் எடுத்துக்கூடிய பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜூபிட்டர். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து சூரியனை விட ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால சூரியனை ஒட்டு மொத்தமாக சுற்றி வரதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 இயர்ஸ். ஸோ 12 இயர்ஸ் தான் அதனுடைய ரெவல்யூஷனரி பீரியட். சரிங்களா? ஸோ ஜூபிட்டருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பிளானட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி எல்லா ஜோவியன் பிளானட்ஸுக்கும் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் விசிபிளாக ரொம்ப மேசிவாக தெரிகிற ரிங் ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா சேட்டனுக்கு மட்டும்தான். ஸோ சேட்டனை சுற்றி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் கேசியஸ் மெட்டீரியல்ஸும் அதனுடைய நேச்சுரல் சேட்டலைட்ஸும் எல்லாமே சேர்ந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் விசிபிளாக தெரியக்கூடிய ஒரே ஸ்பெஷல் பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா சேட்டன் மட்டும்தான். ஸோ அது இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ். ஓகேவா? ஸோ ஜூபிட்டருக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இது தான். அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வச்சிருக்கக்கூடிய பிளானட்டும் இது தான். இதில் முக்கியமான சேட்டலைட் எதுன்னு கேட்டிங்கன்னா டைட்டன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 62 நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் இருக்குது. சரிங்களா? சேட்டனுக்கு. ஸோ அதே மாதிரி ஜூபிட்டரை விட கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். 10.7 அவர்ஸ் இதனுடைய ரொட்டேஷனல் பீரியட். ஓகேங்களா? அதாவது ரொட்டேஷனல் பீரியட் ஆஃப் சாட்டன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10.7 அவர்ஸ். இதே ரெவல்யூஷனரி பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29 இயர்ஸ் எடுத்துக்கும். ஸோ சூரியனை ஒட்டு மொத்தமாக சுற்றி வரதுக்கு 29 இயர்ஸ் எடுத்துக்கும். ஸோ சாட்டனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளானட் என்னென்னு கேட்டிங்கன்னா யுரேனஸ். ஓகேவா? யுரேனஸுக்கு வந்து எப்படி எர்த்தை வந்து நம்ம ப்ளூ பிளானட்டு, மார்ஸை வந்து ரெட் பிளானட்டுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி யுரேனஸை வந்துட்டு க்ரீன் பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன் க்ரீன் பிளானட்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியமை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் காம்போசிஷனாக அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீத்தேன். இந்த மீத்தேனுடைய ப்ரெசன்ஸ்னால க்ரீன் பிளானட்டுன்னு இதுக்கு நிக்னேம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்ற கேசியஸ் பிளானட்ஸ் மாதிரி இதுலேயும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் காம்போசிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 27 சேட்டலைட்ஸ் இருக்கும். அதில் முக்கியமான சேட்டலைட் எதுன்னு கேட்டிங்கன்னா டைட்டேனியா. ஓகேவா? ஸோ எப்படி வந்து எல்லா பிளானட்டும் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுமோ அதில் விதிவழக்காக இருக்கிறது வீனஸ் ஒன்று பார்த்தோமா ஈஸ்ட் டு வெஸ்ட் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகிறது. அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகக்கூடிய இன்னொரு பிளானட் எதுன்னு கேட்டிங்கன்னா யுரேனஸ் தான். ஸோ யுரேனஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும். அது எடுத்துக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 17 hours. ஓகேவா? ஸோ இது ரெவல்யூஷனரிக்காக எடுத்துக்க வேண்டிய டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 84 இயர்ஸ். ஓகேவா? ஸோ யுரேனஸ்க்கு அடுத்து லாஸ்ட்டு அண்ட் 8th பிளானட்னு சொல்லக்கூடிய நெப்டியூனை பற்றி பார்ப்போம். ஸோ நெப்டியூன் இருக்கிறதுலே ஃபார்தஸ்ட் பிளானட்டாக இருக்கும். அதாவது சூரியன்லேருந்து நம்ம கணக்கு வச்சோம்னா இருக்கிறதே கடைசி பிளானட்டாக இருக்கிறது நெப்டியூன். அதனால் இது ஃபார்தஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. ஸோ தொலைவு தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கோல்டஸ்ட் பிளானட்டும் இதே தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 13 சேட்டலைட்ஸ் இருக்கும். இதில் முக்கியமான சேட்டலைட் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரைட்டான். ஓகேவா? ஸோ இது ரொட்டேஷனுக்காக எடுத்துக்க வேண்டிய டைமு 16 hours. ரெவல்யூஷனுக்காக எடுத்துக்க வேண்டிய டைமு 165 இயர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் தான் டோட்டலாக நம்ம பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ பிளானட்ஸாக டோட்டலாக ரெண்டு குரூப்பிங்காக பிரிக்கிறாங்க, இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ். ஒவ்வொரு பிளானட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.